ஹலோ கைஸ், நான் அந்த ஹாஃபிஸ் வெல்கம் டு ஹாஃபிஸ் இன்ஃபோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ டான்சர்ஸ் ஃபெஸ்டிவல் பார்த்தா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டான்சர்ஸ் ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஃபைட்டிங் ஃபெஸ்டிவல். இப்போ கிறிஸ்மஸ்னால எல்லாருக்கும் என்ன ஞாபகம் மைண்ட் செட் ஓடும்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், சாண்டா கிளாஸ் தான் மைண்ட் செட் ஓடும். இப்போ அந்த ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ் ஃபைட்டிங் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுன்னா, பெருங்குற ஒரு இடத்துல தான் நடக்குது. ஸோ பெருங்குற இடத்துக்கு இந்த பக்கத்தில் வந்து வெற்று நக்கில் சகதியான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் இந்த கிறிஸ்மஸ் ஃபைட்டிங் ஃபெஸ்டிவல் நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னா, இப்போ அடுத்தவங்க மேலே உள்ள பகை குறைகள்லாம் தீர்த்து கட்டுறதுக்காண்டி தான் அந்த ஃபைட்டிங்கே நடக்குது. ஸோ அந்த ஊரில் வந்து பழைய காலத்து நடிப்பெல்லாம் அவங்களோட ட்ரெஸ் பழைய காலத்து நடிப்பு விஷயம்லாம் போட்டு நிறைய நடிப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஊருக்கு இன்னும் சட்டப்பூர்வம்னு வரல. ஸோ செகண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டாக வந்து ராக்கெட் பார். இது எங்கே நடக்குதுன்னா, கிரீஸுங்கிற ஒரு இடத்துல தான் நடக்குது. அது எந்த இடத்துல நடக்குதுன்னா, ரெண்டு சர்ச்சில் தான் நடக்குது. ரெண்டு சர்ச்சு போட்டிருக்கு, சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சில் தான் இந்த ராக்கெட் வார் நடக்குது. ஃபஸ்ட்டு சர்ச் பேர் என்ன, ஆஜியோ மார்க்கோஸ், அதான் ஃபஸ்ட்டு சர்ச். செகண்ட் சர்ச் பேர் என்னன்னா, பேஞ்சியோ எரித்தானி, இதான் செகண்ட் சர்ச். இது இந்த இடத்துல இது வந்து அப்போ எப்பயுமே அந்த இடத்துல வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த சர்ச்சோட பெல் டவரில் போய் எல்லோரும் 60,000 ராக்கெட்டுக்கு மேற்பட்ட ராக்கெட் அங்கே விடுவாங்க. ஸோ அங்கே நைட் நேரத்தில் வந்து யாராவது இந்த லைட் ஷோவை பார்த்தாங்கன்னா, அவங்க அந்த ராக்கெட் வந்து தவறி அவங்க மேலே உள்ள சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரி ஆகும், அதுக்கப்புறமா அவங்களோட ப்ராப்பர்ட்டி அதாவது வீடெலாம் எரிஞ்சு போகும், அதுக்கப்புறமா கொஞ்சம் இறக்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெடிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியலை, அந்த ஊரில் இருந்து யாருக்குமே தெரியல. ஆனால் புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒட்டோமோங்கிற ஒரு இடம் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்கும் போது அவங்களோட ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஆயுதம் என்னென்னா, கெனான்னு தான் அவங்க ஆயுதம். ஸோ அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனதுனால இவங்க வந்து அந்த ஆயுதத்தை மீட்கிறதுக்காண்டி இந்த ராக்கெட் வச்சு அந்த மீட்டதுனால இந்த ராக்கெட் வார எப்போயுமே நடக்குமா. தேர்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஜம்பிங். இது எங்கே நடக்குதுன்னா, ஸ்பெயினுங்கிற இடத்துல நடக்குது. ஸ்பெயின் வில்லேஜில் வந்து கேஸ்டியாலிங்கிறவங்க வந்து ஒரு சில்ட்ரன் கேர் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்டிங் ஐடியா யோசிக்கிறாங்க. 17th century வந்து ஒரு வில்லேஜ் ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து அவங்களோட வீட்டில் உள்ள மெத்தையெல்லாம் தெருவில் வச்சு அவங்க குழந்தை அவங்களோட சில்ட்ரன்லாம் தூக்கி மெத்தையில் உட்கார வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறமா பேய் விஷயம் போட்டு நிறைய பேர் பேய் விஷயம் போட்டு அந்த குழந்தை மேலே ஜம்ப் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து இன்னும் அந்த ஃபெஸ்டிவல் இன்னும் அவ்வளோ இன்னும் பிரச்சனை ஏற்படல. ஸோ அவங்க ஜம்ப் பண்ணுற நேரத்தில் அவங்க மூச்சை விட்டுட்டாங்கன்னா குறைகள் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ இந்த வீடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இதுவே அடுத்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ரிலீஃப் பாய்.